நல்லதையே பேசும் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த பதிவில் ஒரு அழகான தகவல் பற்றி பார்க்க போகிறோம். வருகின்ற செவ்வாய்க்கிழமை 11/9/2020 அன்னைக்கு கோகுலாஷ்டமி வரப்போகுது. அதாவது கிருஷ்ண ஜெயந்தி கோகுலாஷ்டமின்னு சொல்கிறது என்னென்னா, கிருஷ்ணருடைய பிறப்பை கொண்டாடுறது தான் கோகுலாஷ்டமி அப்படின்னு வந்து சொல்கிறோம். இப்போ நம்ம கிருஷ்ண ஜெயந்திக்கு ஒரு வரலாறு இருக்கும் இல்லையா, கிருஷ்ணரோட பிறப்பே வந்து ஒரு பெரிய கதை. அந்த வரலாறை பற்றி நம்ம இப்போ பார்ப்போம். கம்சன் அப்படிங்கிற ஒரு கொடுங்கோல் மன்னன் வந்து மதுராவை வந்து ஆட்சி செஞ்சுட்டு வந்தான். நீங்கள் இந்த கதையை தெரிஞ்சிட்டிங்கன்னா ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். ஏன்னா கிருஷ்ணருடைய வரலாறு தெரியாதவங்க கூட கண்டிப்பாக என்னோட பதிவை பார்த்தீங்கன்னா நிறைய தெரிஞ்சுக்கலாம், உங்களுக்கு அவர் மேலே இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த மாதிரி கம்சன் அப்படிங்கிற ஒரு கொடுங்கோல் மன்னன் வந்து மதுராவை ஆட்சி செஞ்சுட்டு வந்தா, அப்படி அந்த டைமில் கம்சனோட தங்கை தான் தேவகி. அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா வாசுதேவனை வந்து கல்யாணம் பண்ணியிருக்காங்க. திருமணமான போது வானிலிருந்து ஒரு தெய்வீக குரல் வந்து தேவகியோட 8வது மகன் வந்து கம்சனை அழிப்பான் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கு. இதை கேட்ட கம்சன் வந்து பயந்து போய் தன்னோட தங்கையவே கொல்ல நினச்சி வாளை வந்து உடனே எடுத்துட்டான். அதை குறுக்கிட்ட வாசுதேவன் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, தன்னோட மனைவியை விட்டு விடுமாறும் தங்களுக்கு பிறகு ஒவ்வொரு குழந்தையும் கம்சனிடம் வந்து நாங்கள் ஒப்படைத்து விடுவதாகவும் வாக்கு மூலம் வந்து அளித்திருக்கார். இதனால தேவகியோட 8வது மகனின் கையால் தன் மகன் மரணம் நிகழும் அப்படிங்கிறது கணித்த தீர்க்க தரிசனத்தை எண்ணி பயந்து போன கம்சன் தேவகியும் அவளது கணவனான வாசுதேவனையும் சிறையில் அடைச்சிட்டான். அடுத்து என்ன ஆகுதுன்னா, தேவகிக்கும் வாசுதேவனுக்கும் பிறந்த 8வது மகன் தான் ஸ்ரீகிருஷ்ணர். அவர்களின் முதல் 6 குழந்தைகளையும் கம்சன் வந்து கொன்றுட்டான். 7வதாக கருவுற்ற குழந்தையும் கருசிதேவிலேயே இறந்து போயிடுச்சு. அதற்கு பின்னாடி பிறந்தது தான் நம்ம கிருஷ்ணர். இப்போ 8வது குழந்தை பிறப்பதற்கு முன்பாகவே அக்குழந்தையின் தலைவிதியை எண்ணி தேவகியும் வாசுதேவனும் ரொம்பவே வருத்தம் கொண்டிருந்தாங்க. அப்போது திடீர்னு அவர்கள் முன் தோன்றிய விஷ்ணு பகவான் என்ன சொல்லியிருக்கார்னா, மதுராவின் மக்களையும் காப்பாற்ற தானே அவதாரம் எடுத்து வரப்போவதாக கூறினார். கிருஷ்ணர் பிறந்தவுடன் அவரை எடுத்துக்கொண்டு கோகுலத்தில் உள்ள தன் நண்பனான மாடு மேய்ப்பவர்களின் தலைவனான நந்தாவிடம் வந்து ஒப்படைக்குமாறும் வாசுதேவன்ட்ட சொல்லியிருக்காரு. அதே நேரத்தில் தான் நந்தாவின் மனைவியுமான யசோதா வந்து ஒரு பெண் குழந்தை வந்து பெற்றெடுத்திருக்காங்க. இப்போ தன் மகனை மாற்றிவிட்டு யசோதாவின் பெண் குழந்தையை சிறைக்கு வாசுதேவன் எடுத்து கொண்டுட்டு வர வேணும். அவன் பாதையில் எதுவும் தடையாக இருக்காது என விஷ்ணு பகவான் மீண்டும் ஒரு முறை அவங்களுக்கு உறுதி அளித்திருக்கார். ஒரு அஷ்டமி நாளன்று நடு இரவில் கம்சனின் சிறையில் பிறந்தது ஒரு தெய்வீக குழந்தை. அந்த தெய்வீக குழந்தை தான் நம்மளோட கிருஷ்ணர். தெய்வீக அறிவுறுத்தல்களை வந்து நினைவில் வைத்திருந்த வாசுதேவன் தன் குழந்தையை தன் மடியில் வைத்து கொண்டு கோகுலத்தை நோக்கி நடந்தான். தன்னோட கால்கள் சங்கிலியால் கட்டப்பட்டிருந்ததை வாசுதேவர் வந்து கண்டார். அப்போ என்னாச்சுன்னா, தானாகவே அந்த சங்கிலி எல்லாமே அவிழ ஆரம்பித்தது, சிறைச்சாலை கதவுகளும் திறந்தது. ஏன்னா விஷ்ணு பகவான் தான் ஏற்கனவே வாக்கு அளித்திருக்காரு, இவருக்கு உங்களுக்கு எந்தவித தடையும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த கிருஷ்ணரை தன்னோட எடுத்துக்கிட்டு யமுனா நதியை வந்து கடந்து கோகுலத்துக்கு போயிட்டார். அங்கே அரக்கனான தன் மாமா கம்சனின் அச்சுறுத்தல் இல்லாமல் பாதுகாப்பாக அவர் வளரலாம் அப்படின்னு இருந்தது. யமுனா நதியை கடக்கும் போது வாசுதேவன் வந்து தன் குழந்தையை தன் தலைக்கு மேல் வைத்து கொண்டார். மழை பெய்தது, ஆற்றில் வெள்ளம் போய் கொண்டிருந்தது. ஆனால் வாசுதேவனுக்கு பாதை ஏற்படுத்தி கொடுத்தது தண்ணீர். அதிசயமாக 5 தலை நாகம் அவனை பின்தொடர்ந்து குழந்தைக்கு மேலே நிழல் போல வந்து கொண்டிருந்தது. ஏன்னா நம்ம கிருஷ்ணர் தான் தெய்வீக குழந்தையாச்சு, அதனால எல்லாமே அவருக்கு வந்துட்டு என்னன்னா சுமூகமாக வழி ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. இப்படியாக வாசுதேவன் வந்து கோகுலத்தை அடைஞ்சதும் நந்தாவின் வீட்டு கதவுகள் திறந்திருப்பதை வாசுதேவர் கண்டார். அங்கே எல்லாரும் தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அவர் மெதுவாக போய் குழந்தையை மாற்றிட்டார். பின் அந்த பெண் குழந்தையோட மீண்டும் கம்சன் சிறைச்சாலைக்கு நோக்கி கம்சனோட சிறைச்சாலையை நோக்கி வாசுதேவர் ஓடி இருக்காரு. சிறைச்சாலைக்குள் நுழைந்தவுடன் கதவுகள் தானாக முடிக்குச்சு. அப்போது விழித்திருந்த காவலாளிகள் வந்து என்னன்னா, பெண் குழந்தை பிறந்திருப்பதை உணர்ந்து கொண்டாங்க. அப்போ இந்த பிறப்பை பற்றி கம்சன் அறிந்த போது சிறைச்சாலைக்குள் விரைந்தான். அந்த குழந்தையும் தூக்கி ஒரு கல் மேலே தூக்கி எறிஞ்சிருக்கான். ஆனால் இந்த முறை அந்த குழந்தை வந்து கையிலிருந்து நழுவிய குழந்தை வானை சென்றடைந்தது. காற்றில் எழுந்த அவள் விஷ்ணு பகவானின் உதவியாளரான யோக மாயாவாக உருமாறியிருக்காங்க. கம்சனை பார்த்து, ஏ முட்டாளே, என்னை கொள்வதால் உனக்கு என்ன கிடைக்கும், உன் எதிரி ஏற்கனவே எங்கோ பிறந்து விட்டான் என்று யோக மாயா கூறியிருக்காங்க. தான் அழிவதற்கு முன்பு தன்னுடைய குழந்தை எதிரியை எப்படியாவது அழிக்க வேண்டும் என்று கம்சன் நினைச்சிருக்கார். அதற்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, புட்டனா என்ற அரக்கனை வந்து அனுப்பி வைத்திருக்கார்.
தேவகி கிருஷ்ணரை பெற்றெடுத்த அதே நாளில் பிறந்த எல்லா குழந்தைகளையும் அவன் வந்து கொல்ல சொல்லி ஆணையிட்டுட்டான் கம்சன். அதனால் அழகிய பெண்ணாக வேடமணிந்த அந்த அரக்கன் புட்டனா வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, தன் மார்பகங்களில் விஷத்தை வந்து தடவிட்டு அந்த மாதத்தில் பிறந்த குழந்தைகளுக்கு தாய்ப்பால் ஊட்ட பறந்து வந்து நோட்டமிட்டான். நந்தாவின் வீட்டிற்கு வந்த அந்த அரக்கன் தன் குழந்தையை தன்னிடம் காட்டுமாறு யசோதைட்டு கேட்டிருக்காங்க. குழந்தை கிருஷ்ணரை தன் மடியில் போட்ட புட்டனா தன் மார்பக காம்புகளை குழந்தையின் வாயில திணிச்சிருக்கார். கண்களை மூடிக்கொண்ட கிருஷ்ணர் விஷத்தை உறிஞ்சாமல் அவனின் மூச்சு காற்றை உறிஞ்சி அவனை வந்து கொன்றிருக்கார். இப்போ இந்த புட்டனாவுடைய மரணத்தை கேள்விப்பட்ட கம்சன் வந்து அதிர்ந்து போயிட்டான். அதனால அந்த காட்சுர என்ற அரக்கனை அடுத்த அரக்கனை வந்து அனுப்பி வச்சிருக்கான். ஒரு வண்டி போல வேடமணிந்து கொண்டவன் கோகுலத்தை வந்து அடைஞ்சிருக்கான். கிருஷ்ணருக்கு 3 மாதம் ஆனனால அந்த நிகழ்வை கொண்டாட யசோதா வந்து ஒரு சிறப்பு நிகழ்ச்சியும் ஏற்பாடு செஞ்சிருந்திருக்காங்க. மாடுகளை மேய்க்கும் அனைத்து பெண்களும் அவள் வீட்டு முன்பு கூடி பண்டிகை பாடல்கள்லாம் பாடி சந்தோஷமா இருந்திருக்காங்க. இந்த விருந்தில் வந்து யசோதா சுறுசுறுப்பா இருந்தனால கிருஷ்ணரை வந்துட்டு என்னன்னா பார்க்கறதுக்கு வந்து மறந்துட்டாங்க. அப்போ மரவண்டியின் அடியில் படுத்திருந்த குழந்தை கிருஷ்ணரை வந்துட்டு என்னன்னா பசிக்காக வந்துட்டு அழுதுருக்காரு. அப்போது அந்த அந்த வண்டி தான் வந்து ஒரு அசுரனாச்சு, அது வந்து கிருஷ்ணரை வந்து கொல்ல முயற்சி பண்ணியிருக்கு. அப்போ பசி எடுத்த கிருஷ்ணர் வந்து அழ தொடங்கியிருக்கார். அதனை கண்டு கொள்ளாமல் யசோதை இருந்ததுனால கிருஷ்ணர் அந்த வண்டியோட சக்கரத்தை உதச்சிருக்கார். மிகப்பெரிய சத்தத்துடன் அந்த வண்டி உடைந்தது. சம்பவ இடத்திற்கு விரைந்த அனைவரும் வண்டியின் அடியில் கிருஷ்ணர் பாதுகாப்பாக படுத்திருப்பதை பார்த்துருக்காங்க. குழந்தை கிருஷ்ணர் அழுது கொண்டிருந்திருக்கார். குழந்தை உடனடியாக தூக்கிய யசோதா அவளை கட்டி பிடித்து பாலூட்ட தொடங்கினார். இந்த மாதிரி 2வது அசுரனையும் கொன்னுட்டார். இப்போ நம்ம கிருஷ்ணருடைய மூத்த சகோதரரான பலராமன் வந்து கிருஷ்ணர் மண்ணை உண்ணுகிறார் அப்படின்னு சொல்லி தன் தாய் யசோதாவிடம் புகார் கூறியிருக்கார். மிகுந்த ஆர்வமடைந்த யசோதா கிருஷ்ணரின் வாயை திறக்க சொன்னாள். அப்பொழுது அவள் பார்த்த காட்சியை பார்த்து வியந்து போனாள். கிருஷ்ணரின் வாயில் அவள் மொத்த அண்டத்தையே கண்டாள். சூரியன், சந்திரன், அனைத்து நட்சத்திரங்கள், வானம், மலைகள், ஆறுகள், தீவுகள், பெருங்கடல்கள், அனைத்து உயிர் வாழும் ஜீவராசிகள் மற்றும் உயிர் வாழாத பொருட்கள் எல்லாத்தையும் கண்டிருக்கிறார். அப்பொழுதே அவள் உணரத் தொடங்கிவிட்டால் குழந்தை வந்து கிருஷ்ணர் வந்து தெய்வீக குழந்தை என்று. நம்ம வெண்ணெய் கிருஷ்ணர், கிருஷ்ணருக்கு ஏன் வெண்ணெய் மீது அவ்வளவு பிரியம் ஏற்பட்டது? குழந்தை வளரும் போது அவருடன் சேர்ந்த அவருடைய குறும்பும் வளர்ந்து கொண்டேதான் இருந்தது. பால் மற்றும் வெண்ணெயின் மீது அவருக்கு இருந்த காதல் பற்றி பல கதைகள் உள்ளது. பால்கார பெண்கள் வயலை கடைக்கையில் கிருஷ்ணரும் அவருடைய நண்பர்களும் கற்களை அவற்றின் அவர்களின் பானையின் மீது எரிந்து பானையை உடைத்து விடுவார்கள். இவரின் குடும்பத்தில் எப்போதும் அதிக அளவிலான பாலும் வெண்ணையும் இருந்து வந்தது. அக்கம் பக்கத்து வீடுகளில் இருந்து பல வழிகளில் கிருஷ்ணரும் பலராமனும் பாலையும் வெண்ணையும் திருடி வந்தனர். கிருஷ்ணருக்கு பால் பொருளின் மீது இருந்த காதலால் வெண்ணெய் ஜாடிகளை ஒன்றாக கட்டி உத்திரத்தில் தொங்க விட்டிருந்தார் யசோதா. அதனால் அவர் கிருஷ்ணரின் கைகளுக்கு எட்டாமல் இருந்தது. அதை எடுக்க முயற்சி செய்த கிருஷ்ணர் ஒரு நாள் வேகமாக கிருஷ்ணர் தூங்கியதால் அருகில் இருந்த கிணற்றில் ஒரு வாளி தண்ணீர் இறைக்க சென்றார் யசோதை. படுக்கையில் இருந்து எழுந்த கிருஷ்ணர் விசில் அடித்தார். சிறுவர்கள் சிலரும் குரங்குகளும் அவரின் வீட்டை நோக்கி ஓடி வந்தனர். அங்கே வந்த அவர்கள் உடனடியாக ஒன்று கூடி கிருஷ்ணரை தங்களின் தோள் மீது ஏறி வைத்து வெண்ணெய் ஜாடிகளை இறக்கினர். பின் அனைவரும் வெண்ணெய் உண்ண ஆரம்பித்தார்கள். இதில் மிகவும் மூழ்கி போனவர்கள் வீட்டிற்குள் யசோதா வருவதை கவனிக்க தவறினர். வீட்டிற்குள் வந்த யசோதா இதனை கண்டு கலங்கினாள். பின் கிருஷ்ணரை கண்டித்தாள். மிகவும் கோபமடைந்த அவள் கிருஷ்ணரை ஒரு குச்சியை கொண்டு துரத்தினார். குரங்குகளும் நண்பர்களும் ஓட்டம் பிடித்து விட்டனர். ஆனால் கிருஷ்ணரோ தன் தாயிடமிருந்து நன்றாக அடி வாங்கினார். கிருஷ்ணரை ஒரு கயிற்றால் கட்ட முயன்றார். ஆனால் ஒவ்வொரு முடிச்சை போடும்போதும் அந்த கயிறு மிகவும் குட்டையாவதை அவள் கவனித்தாள். அவளை பார்த்து சிரித்த கிருஷ்ணர் தானே முடிச்சுகளை போட்டார். அதனால் அவரை அரவை கருவியில் சேர்த்து வைத்து கட்டிவிட்டார். தவள முயற்சித்த கிருஷ்ணர் முற்றத்தில் இருந்த 2 அர்ஜுன மரங்களுக்கிடையே மாட்டிக்கொண்டார். கீழே விழுந்த அந்த மரங்கள் தேவர்களாக உருமாறி கிருஷ்ணரை வணங்கினார்கள். நாரதரின் சாபத்தால் 100 வருடங்கள் இப்படி மரமாக நின்றிருந்த அவர்களை கிருஷ்ணர் விடுவித்தார். கிருஷ்ணரின் வேறு சில அவதாரங்களும் உள்ளது. சிறு வயது முதலேயே கிருஷ்ணர் பல லீலைகளையும் செய்திருக்கிறார். கம்சனின் வேட்டையும் நிற்கவில்லை. அவன் இன்னும் சில அரக்கர்களை ஒருவர் பின் ஒருவராக அனுப்பி வைத்தான். அவர்கள் ஒவ்வொருவரையும் கிருஷ்ணர் கொன்றார். அதில் சில பகாசுரவதம், அகாசுரவதம், கழியவதம், அரிஷ்டாசுரவதம். கடைசியாக நடந்ததுதான் கம்சனின் மரணம். இதை கம்சவதம் என்றும் அழைக்கின்றனர்.
இவ்வாறாக கிருஷ்ணருடைய வாழ்க்கை சிறு வயது முதலேயே நிறைய பிரச்சனைகள் நிறைந்ததாக இருந்தது. ஆனால் கிருஷ்ணர் அனைத்து பிரச்சனைகளையும் எதிர்கொண்டு நம்மளோட நம்மையும் காத்து வருகிறார். இனி நாம் எப்படி இந்த கிருஷ்ண ஜென்மாஷ்டமி பூஜையை செய்வது என்று பார்ப்போம். நீங்களும் இந்த கிருஷ்ண ஜெயந்தியோடைய வரலாறு வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ வந்துட்டு என்னன்னா, நம்ம அந்த கிருஷ்ண ஜெயந்தி வந்து எப்படி எளிமையாக வீட்டில் கொண்டாடுறது அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம். கிருஷ்ண ஜென்மாஷ்டமி அன்னைக்கு என்ன பண்ணலான்னா, காலை வீட்டில் வந்து வீட்டை வந்து நல்லா தூய நீர்னால எல்லாத்தையும் நல்லா சுத்தம் செஞ்சுக்கோங்க. சுத்தம் செஞ்ச பின்னான்னு நல்லா கோலம்லாம் போட்டு முடிஞ்சால் கிருஷ்ணருடைய சிலை இல்லைன்னா ஏதாவது ஒரு படம் இல்லைன்னா ஏதாவது ஒரு விக்கிரகம் இதெல்லாம் வச்சு அலங்காரம் செஞ்சு அதுக்கு பூக்கள்லாம் வந்து வச்சு பூஜை செஞ்சுக்கோங்க. குழந்தை இல்லாதவங்க குறிப்பாக இந்த கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, கிருஷ்ணருடைய பாதங்களை வந்துட்டு என்னென்னா, நீங்கள் அரிசி மாவு இல்லைன்னா ஏதாவது ஒரு மாவை கலந்து நீங்கள் குழந்தை கால்கள் மாதிரி நம்மளுடைய வீட்டு வாசல்படியிலேருந்து பூஜை அறைக்குள்ளே வர இந்த பூஜை அறை வரைக்கும் நம்ம பாதங்கள் இருக்க மாதிரி செஞ்சோம் அப்படின்னா, அடுத்த கிருஷ்ண ஜெயந்திக்குள்ளார அவங்களுக்கு வந்து குழந்தை பிறக்கும் அப்படிங்கிறது வந்துட்டு என்னென்னா ஒரு ஐதீகமாகவே இருக்குது. குறிப்பாக இந்த நம்ம பூஜைக்கு என்னென்ன மலர்கள் வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னா, பாரிஜாதம், நந்தியாவட்டம், தாமரை, இந்த புஷ்பங்கள்னால நம்ம அபிஷேகம் செஞ்சோன்னா ரொம்ப சிறப்பு. அதுலேயும் துளசி இலைகளால் நம்ம அர்ச்சனை செய்வதனால ரொம்ப புண்ணியத்தையும் வந்து கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி கிருஷ்ண ஜெயந்தியை வந்துட்டு நீங்கள் எளிமையான முறையில் வந்து கடைப்பிடிக்கலாம். இந்த மாதிரி சாமி கும்பிட்டுட்டு அடுத்த நாள் வந்துட்டு என்னென்னா, நீங்கள் அந்த வெண்ணெய் பால் இது கலந்த நிவேதனங்கள் எல்லாத்தையுமே படைச்சி இறைவனுக்கு இரவு நேரத்தில் பஜனை பாட்டு வாத்தியங்களுடன் இதெல்லாம் வச்சு நம்ம வந்துட்டு பூஜை செய்யலாம். இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் மறுநாள் காலையில் சுத்தமாக நீராடி விட்டு அந்த பூஜையை நான் முடித்து விட்டு பிரசாதங்களை வந்து அருகில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு கொடுத்தோன்னா கிருஷ்ணர் ரொம்பவே மனம் மகிழ்வார். இவ்வாறாக நீங்கள் கிருஷ்ண ஜெயந்தி எளிமையான முறையில் வந்து வீட்டிலேயே கொண்டாடலாம். கிருஷ்ணருடைய அருள் வந்து உங்களுக்கு கிடைக்க வாழ்த்துகிறேன். நன்றி.